ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் மலரடிகளை வணங்கி அடியேன். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்பாள் குடிகொண்டு அருள் வழங்கக்கூடிய திருத்தலங்களிலே இருந்து ஒரு சில நுண்ணிய நிகழ்வுகளை நமது ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாய் சிறியேன் தொடர்ந்து உங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருவதை தாங்கள் அறிந்ததே. அந்த வகையிலே நாம் இன்று அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய திருத்தலம் அருள்மிகு பணமோடு அம்மன் ஆலயம். தாயின் பெயர் பணமோடு அம்மன். வல்லக்கடவு திருவனந்தபுரம் கேரள மாநிலம். இந்த ஆலயம் ஒரு விசித்திரமான ஆலயம். செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மூன்று தினங்கள் மாத்திரமே நடை திறந்து வழிபாடு நடைபெறக்கூடிய திருத்தலம். இதை தவிர நவராத்திரியின் போது விஜயதசமி அன்று விசேஷ பூஜைகள் உண்டு. இதை தவறினால் மலையாள வருட பிறப்பு மிக விசேஷமான பூஜைகள் நடைபெறும். இங்கே நடக்கக்கூடிய விசேஷமான விழாக்களிலே ஆயுள்ய பூஜை, அதாவது எல்லாரும் இந்த உலகத்திலே நீண்ட நாள் வாழ வேண்டும், யாருமே கடவுள்கிட்ட போய் எனக்கு சீக்கிரமாக மரணத்தை தானே கேட்கவே மாட்டோம், எல்லோருக்கும் நிறைஞ்ச ஆயுசு வேணும். அந்த ஆயுள்ய விழா அது இங்கே புதுமையான முறையிலே வழிபாடு செய்வது கண்கூடு. அதை சரியேன் சற்று விளக்கமாக கூறுறேன். ஒரு கும்பத்தை எடுத்துக்கொண்டு கடலிலே உள்ள தீர்த்தத்தை எடுத்து அதற்கு மரியாதைகள் எல்லாம் செய்து அதிலே மா விலையை வைத்து கொத்தோட அதன் மீது வாழைப்பூவை வைத்து அந்த வாழைப்பூ மடல்களையெல்லாம் விரித்து விரித்து 27 மடல்களை விரித்து வைப்பார்கள். அந்த 27 மடல்களின் தத்துவம் என்னன்னு சொன்னால் நட்சத்திரங்கள் 27. இந்த 5 கண்டத்திலையுமே 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் எல்லா உயிர்களையும் தோன்றும் மறையும். அதால் இது உலக நன்மைன்னு பேர். அது வேதத்தில் லோகக்ஷேமான்னு சொல்லுவாங்க. நாம மாத்திரம் வெல்றது வாழ்க்கை அன்று, நாம் எல்லோரும் வாழ வேண்டும். நாடு எங்கும் வாழ கேடு ஒன்றும் இல்லை என்பது ஆண்டோர்களின் அமுத வாக்கு. அந்த மாதிரி அந்த 27 வாழைப்பூ மடலிலே ஒரு சிறிய விளக்கை ஏற்றி அதற்கு சொல்லக்கூடிய மந்திரங்களெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் மந்திரத்தை ஜெபித்து அதன் பின்பு மங்கள வாத்தியங்கள் முழங்க அந்த பூரண கும்பத்தை எடுத்து ஆலயத்தை 3 வளம் வருவார்கள். அந்த 3 வளம் வந்ததும் அந்த தீர்த்தத்தை, அதாவது அபிஷேக தீர்த்தத்தை, 27 நட்சத்திரங்களாக தீபங்களை வழிபட்டு வாழைப்பூவிலே வைத்து வளம் வந்த அந்த தீர்த்தத்தை ஒரு பெரிய பாத்திரத்திலே மாற்றுவார்கள். அதே பக்தர்களுக்கு தீர்த்த அபிஷேக விநியோகம், இதுதான் இங்கே பெரிய விசேஷம். அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு தங்கள் வீட்டில் ஒரு துளி விழுந்தாலும் போகும். ஒரு சிறிய தீக்குச்சி பல ஆயிரம் பேருக்கு சமையல் பண்ணுவதற்கு உதவலையா? ஒரு சிறிய ஆழ வெறிச்சத்துக்குள்ளே ஒரு பெரிய மரம் அடங்கலையா? அதை போல அந்த தீர்த்தத்தை எடுத்து வீட்டிலே தெளிக்கவும் தங்களது தோட்டங்களிலே தெளிக்கவும் குழந்தைகளுக்கெல்லாம் தலையிலே ஒரு துளி எடுத்து வைத்தாலே போகும். கிரகதோஷ நிவர்த்தி, அதாவது ஆயுள் கூடும் என்பது ஐதீகம். இதை முறையாக அங்கே பண்ணுகின்றார்கள். அங்கே ஒரு அரச மரம் புன்னை மரம் இரண்டும் இருக்கின்றது, மகிழ மரமும் இருக்கின்றது. அங்கே பனை மரம் அதற்கு அருகிலே ஒரு சூலாயுதம், அதற்கு விசேஷமான பூசைகள் செய்கின்றார்கள். எதிர்த்தாப்போலே இருக்கக்கூடிய பீடத்திலே 6 அடி உயரத்திலே நாகர் இருக்கின்றார். எப்பேற்பட்ட சர்ப்பதோஷம், அதாவது நாகதோஷம் உள்ள ஆண்களும் பெண்களும் திருமண தடை என்பவர்கள் இங்கே வந்து இந்த நட்சத்திர வழிபாட்டிலே கலந்து அந்த தீர்த்த பிரசாதத்தை பெற்று இந்த நாகருக்கு பால் அபிஷேகம் செய்தால் அவர்களது கிரகதோஷம் நிவர்த்தி ஆகின்றது. காரணம், சூரியனுடைய வெப்பத்தை நம்மளாலே தாங்க இயலாது, அறிவுள்ளவர்கள் கொடையை வைத்து தடுத்து கொள்கின்றார்கள்.
அதுதான் இந்த பணமோடு அம்மனின் அருள். இது ஒரு படகுத்துறையை சார்ந்த பகுதி. ஏன்னா கேரளாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், இயற்கை எழிலான பகுதி. எங்கே பார்த்தாலும் பசுமையான மரங்கள், மிளகு கொடிகள் மரங்களிலே படர்ந்து அழகுக்கு அழகு செய்யும். அடுத்தபடியாக லவங்க விருட்சங்கள், கடல். அங்கே பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக இருக்கக்கூடிய இடத்திலே இந்த ஆலயம். அங்கே திருவள்ளம் என்ற ஒரு இடம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகர், தலைமை அர்ச்சகர் அவ்வழியாக வருகின்ற பொழுது ஒரு மூதாட்டியாகப்பட்டவர், அப்பா பணமோடு அம்மனையும் கொஞ்சம் பூஜை செய் என்று கூறியிருக்கின்றார். அதற்கு அவர் சொல்லிருக்கிறார், அம்மா நான் அந்த கோவிலில் பணிவிடை செய்வதே சரியா இருக்கே, இந்த கோவிலையும் செய் என்றால் எப்படி செய்வேன், எனக்கு வேலை இல்லை, அந்த வேலையை முடித்தாலே போறோம், இங்கே வந்து செய்வதற்கு நேரம் இல்லைம்மான்னு பணிவாத்தான் சொல்லியிருக்கார். அந்த மூதாட்டியாகப்பட்டவர் ஒரு ஒளி வடிவமாகி உடனே மறைகிறார். அந்த அர்ச்சகர் பார்த்தார், ஆஹா வந்தது அம்பாள் என்று பயந்து இந்த கோவிலையும் சரியேன் பணிவிடை செய்கிறேன் என்று செய்ய ஆரம்பித்திருக்கின்றார். அதுதான் பணமோடு அம்மன். அப்பகுதியிலே பயங்கரமான நோய்கள் பரவி எந்த மருத்துவர்களாலும் தீர்க்க முடியாத வியாதி. அந்த நேரத்திலே தான் இந்த தீர்த்தத்தை கலசத்திலே கொண்டு வந்து மாவிலை, அதாவது நம்ம கும்பாபிஷேகம் செய்கிறப்போ ஆலயங்களிலே யாகசாலையிலே சுற்றி கும்பங்கள் வைத்திருப்போம், அதில் மாவிலை வைத்து முளப்பாரி போட்டு அதற்கு மேலே தேங்காய் வச்சு வஸ்திரங்கள்லாம் வச்சுருப்போம். அதே போல் இங்கே வாழைப்பூவை வைத்து 27 இதழ் மடிக்கிறாங்க. அந்த 27 இதழிலேயும் நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து அந்த பிரசாதத்துக்கு அத்தனை மதிப்பு இருக்கிறது. இதுதான் இந்த ஆலயத்தில் ஒரு தனி விசேஷம். ராகுகால பூசை, இந்த நாகதோஷம் என்பதை நிவர்த்திக்கு நாகர் இருக்கின்றார். முதலிலே அந்த சூலாயுதத்திற்கும் பனைமரத்திற்கும் மிக விசேஷமான பூஜை நடைபெறுகிறது. அதனால தான் இந்த அம்பாளுக்கு பெயர் பணமோடு அம்மன். அதாவது கொஞ்சம் பாஷையிலே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும். நம்ம அம்மாம்பாம் அவங்க அம்மையும் பாங்க. எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து பிரிந்த மாநிலங்கள் தானே. எங்கே பார்த்தாலும் நீர்வளம், எங்கே பார்த்தாலும் நிலவளமாக பசுமையாக இருக்கக்கூடிய பூமி கேரளா. அப்பேற்பட்ட இந்த அம்பாலை வழிபடும் பக்தர்கள் அனைவர்களும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 தினங்களிலே நடை திறக்கப்பட்டு ஆச்சாரமான பூஜைகள் நடைபெறும். இந்த ஆயுள்ய வழிபாடிலே கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்களுக்கு எப்பேற்பட்ட கண்டங்கள் இருந்தாலும் அந்த கண்டங்கள் நிவர்த்தியாகி ஆயுள் ஆரோக்கியத்தை தருவாள் பணமோடு அம்மன். காரணம், இந்த உலகத்திலே பலவிதமான மக்கள், பலவிதமான பாஷைகள், பலவிதமான உடைகள், பலவிதமான உணவு பழக்க வழக்கங்கள், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் கூட கருத்து வேற்றுமை நிச்சயமாக உண்டு. பார்வதி பரமேஸ்வரனுக்கும் மன அபிப்பிராய பேதங்கள் உண்டு. காரணம், ஒருவருக்கு பிடித்தது ஒருவருக்கு பிடிக்காது. ஒரு உணவகத்துக்கு செல்லுகின்றார்கள், கணவன் ஒரு உணவை விரும்புகின்றார், மனைவி ஒரு உணவை விரும்புகின்றார். கணவன் இட்லி வேணுங்கிறார், அந்த அம்மா ஊத்தப்பம் வேணுங்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருக்கு வேறுபாடு தெரியுதா? அதே போல் படக்காட்சிக்கு போகிறாங்க, இந்த அம்மா ஒரு படம் பார்க்கணுங்கிறாங்க, அவர் ஒரு படம் பார்க்குறாரு, அங்கே கருத்து வேறுபாடு. இப்படி உலகம் முழுவதுமே கருத்து வேறுபாடு நிச்சயமாக உண்டு. இதை யாருமே மறுக்க முடியாது, மறக்க முடியாது. ஆனால் ஒரு வகையிலே மாத்திரம் எந்த நாட்டவருக்கும், எந்த தேசத்தவருக்கும், எத்திறத்தவருக்கும், எத்தரத்தவருக்கும் கருத்து வேறுபாடு இல்லாதது ஒன்று உண்டு. அது என்ன தெரியுமா? எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும். இதில் எல்லா நாட்டுக்காரவங்களுக்கும் இதுதானே எண்ணம். எல்லா மதத்தவர்களும் இதைத்தானே விரும்புகிறாங்க. சுகமாக இருக்க வேண்டும், நோய் நொடியின்றி வாழ வேண்டும், வசதியோடு வாழ வேண்டும். அதுக்கு என்ன வழி? அந்த வழியை அடைவதற்கு என்ன பாதை, என்ன மார்க்கத்தில் சென்றால் அதை அடையலாம், அங்கேதான் சிக்கல். இதை அடைந்தவர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு மகான்களெல்லாம் துன்பப்படாமையா இந்த நிலைக்கு வந்தார்கள்? காரணம், நெருப்பிலே இட்டு உருக்கி தட்டி கொட்டி அராவிய தங்கம் அணிகலனாய் வருகிறது. பூமியிலே கலப்பையை கொண்டு உழுகின்ற பொழுது பூமி தாய்க்கும் வலிக்கத்தானே செய்கின்றது.
அப்பொழுது வலியை தாங்கித்தானே நமக்கு தானியங்களை விளைவு செய்து தருகிறாள். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு துன்பம். ஒரு தாயாகப்பட்டவள் 10 மாதம் கருச்சுமந்து ஒரு குழந்தையை பெறுகின்ற பொழுது மறு பிறவியல்லவா ஒரு தாய். அப்படி குழந்தை பெறுகின்ற பொழுது அவள் எத்தனை வேதனை பற்றிருப்பாள் என்பது அந்த தாய்க்குத்தானே தெரியும். ஆனால் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்த உடனே அந்த நோய்கள் அனைத்தும் கனப்பொழுதில் மறைந்து விடுகின்றன. அந்த குழந்தை அத்தனை சந்தோஷத்தை தருகின்றது. அப்போ எல்லோருக்கும் என்ன ஆசை? இன்பமாய் வாழ வேண்டும். அந்த இன்பமாய் வாழ்வதற்கு என்ன வழி? மிக சுலபமான வழி. இந்த ஆசை என்பதை அறுத்து விட்டால் இன்பம் தன்னால் வந்துடும். துன்பத்துக்கு காரணம் என்ன? ஆசை. மனிதர்களுக்கு எல்லா நாட்டிலேயும் 3 குணங்கள் உண்டு. இதை யாரும் மறக்கக்கூடாது, மறக்கவும் கூடாது. அப்படி மறுத்தா அது பிழை. அவங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சது. ஆசை மனம், அன்பு மனம், அருள் மனம். இந்த ஆசை மனம் கொண்டவர்கள் மனிதரில் விலங்கு, அன்பு மனம் கொண்டவர் மனிதரில் மனிதர், அருள் மனம் கொண்டவர்கள் மனிதரில் புனிதர். இப்போ என்ன கொஞ்சம் தெளிவாக விளக்கம் சொல்கிறேன். ஒரு அன்பர் திருப்பதி போயிட்டு வர்றார். ஏதோ பார்க்க வர்றார். பார்க்க வர்றப்ப என்ன சொல்கிறார்? பிரசாதம் கொடுக்குறார். ஏன், நான் திருப்பதி போயிட்டு வந்தேன், என்ன அங்கே பிரசாதம்? திருப்பதினா என்ன? லட்டு தான் கொடுப்பாங்க. ஏதோ கொஞ்சம் லட்டு தர்றார். அது அவர் வாங்கி என்ன செய்யணும்? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு இந்தாங்க ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா பிரசாதங்கிறது கொஞ்சம் கொடுத்தாலே போகிறோம். அவர் என்ன செய்வார்? அப்படியே சுருட்டி பையில் வச்சுக்குவார், நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இதுதான் ஆசை மனம். அப்போ என்ன அர்த்தம்? அவர் கொடுத்ததை எல்லோருக்கும் விநியோகம் செய்ய வேண்டும். நம்மளை போல் அவங்களும் நல்லா இருக்கணும். வீட்டிலே சாப்பிட்டால் சாதம், ஆலயத்திலே தந்தால் பிரசாதம், பிற என்றால் விசேஷம் என்று பொருள். அதால் ஆலயத்தில் தரக்கூடியதற்கு ஒரு மகத்துவம் உண்டு. இவர்களே அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அடுத்த அன்பு மனம். அதாவது நாம மாத்திரம் வாழணும், நம்ம குடும்பம் வாழணும், மற்றவங்களை பற்றி கவலையும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. அப்படி வாழக்கூடிய மனிதர்கள் அன்பு மனம். அது அடியேன் பிழைன்னு சொல்லலை, ஆனால் அதை விட ஒருபடி மேலே போகணும். அருள் மனம். தான் வருத்தப்பட்டு பிறரை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கணும். அவங்க தான் கடவுளுக்கு நிகரானவர்கள். இந்த காட்டையெல்லாம் அழித்து வெட்டி வெட்டி வீழ்த்தினா அதுக்கு பேர் விறகுன்னு பேர். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். உயிரோடு இருக்கிற வரையிலையும் மரம் வெட்டி வீழ்த்தினா விறகு. அதை கொண்டு வந்து விற்கக்கூடிய கடைக்கு பெயர் விறகு கடைன்னு பேர். சில மரங்கள் வெட்டி வீழ்த்திய பிற்பாடும் அதுக்கு பேர் மரானே பேர். தேக்கு மரம், படாக்கு, இந்த மாதிரி கோங்கு, உயர்ந்த வகையான மரங்கள் வெட்டி வீழ்த்தினால் அதுக்கு பேர் மரான பேர். அதை கொண்டு வந்து வைத்து விற்கக்கூடிய கடைக்கு பெயர் மரக்கடை. நீங்களே பார்ப்பீங்க, டிம்பர் மெர்ச்சன்ட், அதாவது மரக்கடைன்னு போட்டிருப்பாங்க. உயிருடன் இருக்கின்ற பொழுதும் மரம், வெட்டி வீழ்த்திய பிற்பாடும் மரம். ஏன்? உயர்ந்த மரம். அதை உடனே அறுத்து பலகைகளாக்கி வாசக்கால், கதவு, ஜன்னல், மேஜை, நாற்காலி, கட்டில், இப்படி செய்து 100 ஆண்டுகள் அவை உயிரோடு இருந்ததை போலவே வாழும். மரத்தால் செய்த நாற்காலி, மர நாற்காலி, அந்த பேரை நிலைத்து வைத்திருக்கும். அதனாலே மனிதர்களாய் பிறந்தவர்கள் சிலர் செத்தவர்கள், சிலர் காலமானவர்கள். அதாவது காலமானவர்கள் என்பவர்கள் அந்த மரங்களைப் போலே. திருவள்ளுவர் காலமானவர். திருக்குறள் உள்ள வரையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதே போலே நால்வர்கள், ஆழ்வாராதிகள், பட்டினத்து சுவாமிகள், பத்திரகிரி மன்னன், தாயும் ஆனவர் அனுபூதி அண்ணல் அருணகிரிநாத பெருமான், வள்ளல் பெருமான், அடுத்து பாம்பன் சுவாமிகள், பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகள், காஞ்சி மகா பெரியவர், பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், சத்யசாய் பாபா, நாராயண குரு, இத்தகைய மகாத்மாக்கள் நம் உலகத்தை விட்டு அவர்கள் பூத உடம்பு மறைந்தாலும் புகழ் உடம்பு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அவர்கள்தான் மறை ஞானியர்கள். அவர்களெல்லாம் காலமானவர்கள். அவர்களுடைய பாடல்கள் உள்ள வரையிலேயும் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். இதில் எப்படி வாழணும் என்பதை நாம் தான் தீர்வு செய்ய வேண்டும்.
நாம் நேற்று வரையிலும் இருந்த நிலை வேறு, இன்று இருந்தாவது மாற வேண்டும். அதாவது ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதை காட்டிலும் வீட்டிலே இருந்து கொண்டே நமது தொலைக்காட்சியின் வாயிலாய் இத்தகைய அரிய பெரிய கருத்துக்களை கேட்பதனாலேயே நமக்கு முக்தி வரும். இந்த வடலூர் வள்ளல் பெருமான் சொல்றார், பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நின்று கேட்டாலும் பரிந்தி உள் உணர்ந்தாலும் ஏற்றாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே வேர்த்தாபிமயங்காது கனிந்த நறுங்கணியே மெய்மை அறிவானந்தம் விளக்கும் அருளமுதே தீர்த்தாவெனப் பொதுவில் அடம் புரியும் அரசே. அதாவது அவன் மேடுபள்ளம் இல்லாது ஏழை தனவந்தன் குடிசை கோபுரம் மட மாளிகை படித்தவன் படியாதவன் அறிவாளி அஷடன் தருமி கருமி பேதா பேதமின்றி அனைவருக்குள்ளேயும் இருந்து அந்த பகவான் நடனம் புரிகின்றான். அனவரதமும் நடனம் புரிகின்றதனாலே நாம் நடனமாடுகின்றோம், நாம் நடமாடுகின்றோம். அந்நடனத்தை நிறுத்துகின்ற பொழுது நம்மை நாலு பேர் நடத்துவார்கள். அதாலே மரணம் வருவதற்கு முன்பு அவன் பாத கமலங்களை சரண் அடைவதற்கே பணமோடு அருள் மிகு தேவி, பணமோடு தேவி இவளாகப்பட்டவளை செவ்வாய் வெள்ளி ஞாயிறிலே அப்பகுதி வாழ் மக்கள் வந்து விசேஷ வழிபாடும் ஆயில்ய சமயத்திலே அந்த வாழைப்பூ அபிஷேகம். ஏனென்றால் அதுக்கு கதலிப்பூன்னு ஒரு பூ. பெரியவர்கள் வாழ்த்துகின்ற பொழுது ஆள்போல் தலைத்து, ஆலமரம்னா அப்படி பெரிய உயர்ந்த மரமாக மார்க்கெட்டில் வச்சு விற்கக்கூடிய மரமாக, ஆலமரத்தை அடுப்பு கூட எரிக்க பயன்படாது. ஏன் அதை சொல்கிறாங்க, ஆலமரத்திலே தான் விழுது விடும், அடிமரம் பழுது விட்டாலும் அந்த விழுதாகப்பட்டது மரத்தை தாங்கி பாதுகாக்கும். அதை போன்று உனக்கு தோன்றக்கூடிய மகனாகப்பட்டவன் நீ பழுதடைந்து முதுமையடைந்த பொழுது விழுது மரத்தை தாங்குவதைப் போலே அவன் உன் குடும்ப பாரத்தை தாங்கி அல்வழியை நீக்கி நல்வழியை நடத்துவான்னு வாழ்த்துறாங்க. அதுபோல ஆள்போல் தலைத்து அருகு போல் வேறு ஒன்றி, அருகுக்கு பூமிக்குள்ளே வேறு நிறைய தூரத்துக்கு போகும். வாழையடி வாழை என வம்சம் விளங்க, இந்த வாழை மரம் வந்து ஒரு வருஷ வாழ்க்கை தான். நண்டு சிப்பி வெய் கதலி நாசம் வரும் காலாமதில் கொன்றே கருவழிக்கும் குருவிலங்கு அத்தனையும்ங்கிறார் அவ்வை. நண்டுக்கு ஒரே பிறவி, பிரசவம் ஆச்சுன்னா நண்டு அழிஞ்சு போயிடும், சிப்பிக்கும் அப்படியே. வேயினா சிங்கம், சிங்கம் விழாவை வெடிச்சு குழந்தை பிறக்கும், மற்றதெல்லாம் சிம்மம். வாழை கதலி ஒரே தார் போட்டால் அவ்வளவுதான் அதை வெட்டிடுவாங்க. ஏன் அதை வாழையை எப்படி சொல்கிறோம், ஒரு வாழை போகிறப்ப நாலஞ்சு வாழையை விட்டுட்டு போகும். அந்த மாதிரி உங்கள் சந்ததி விருத்தி அடைய வேணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் வீட்டின் தலை வாசலிலே வாழை மரம் இருக்கவே கூடாது. ஏன் தெரியுமா, குரு வித்து, அதால் அந்த வீட்டுக்கு வறுமை வரும். அடுத்து இளவம் பஞ்சு மரம் வீட்டு வாசலில் இருக்கவே கூடாது. காரணம், அந்த பஞ்சு வெடித்து பறப்பதை போல் நமது வருவாய் அனைத்தும் பஞ்சாய் பறந்து துன்பத்திலே துவழுவோம். அதால் தயவு செஞ்சு இந்த மரங்கள்லாம் வீட்டுக்கு பின்னாடி வைக்கணுமே தவிர முன்னாடி வைக்கவே கூடாது. மலேசியாவிலே ஒரு நண்பர் வீட்டில் வீட்டு வாசலில் வாழை இறந்தது அப்படின்னு சொன்னேன். உங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கமேனா, அது ஏன் சாமின்னு சொல்கிறீங்க, ஜான் ஏறுனா முளை வளர்க்குதுன்னு நாங்கள் சிரித்தேன். இந்த வாழை மரத்தெல்லாம் வெட்டி இடுங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு. ஷிலாங்கூர் என்ற ஊர், அவர்கள் அன்றே அந்த வாழை மரத்தை அகன்று எடுத்தார்கள், அவர்கள் கஷ்டம் நீங்கிவிட்டது, இப்பொழுது சொன்னால் சுபிக்ஷமாக இருக்காங்க. ஏன் தெரியுங்களா, நமது முன்னோருக்கு சொல்வது அத்தனையுமே நடைமுறைப்படுத்தி வாழ வேண்டும். அதால் தான் காலம் என்பதை ஒன்றை குறித்து வைத்தார்கள், இதை இந்த நேரத்திலே செய்ய வேண்டும். அதுக்குத்தான் நட்சத்திரங்கள், ராசி, ராகு காலம், குளிகை, யமகண்டம் இதையெல்லாம் பார்க்கறது. சாமி இல்லைன்னு சொல்கிறாங்களே, அவங்க யமகண்ட நேரத்தில் ஒரு தாலி கட்டி கல்யாணம் பண்ணட்டுமே, ஏன் அவங்க நேரம் பார்க்குறாங்க? இஸ்லாமியர்கள் நேரம் பார்த்து தான் நிக்கா பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்கள் நேரம் பார்த்து தான் திருமணம் செய்கிறார்கள். ஏன், அவங்களுக்கும் சாஸ்திர நம்பிக்கை உண்டு. அமெரிக்காவிலே ஆரியப்பட்டா என்ற ஒரு விண்கோளை செலுத்துகின்ற பொழுது அவர்களும் பைபிளை வைத்து வழிபாடு செய்து
நேரத்தை பார்த்து தான் விண்ணிலே செலுத்தினார்கள். ஏன்? அவங்களுக்கு அந்த நேர நம்பிக்கை உண்டு. அதால தான் காலமேற்க சென்றாலும் சூளமேற்க செல்லாதே என்பார்கள் பெரியவர்கள். முன்னோர்கள் சொன்ன அறிவுரைகளெல்லாம் நாம் தள்ளக்கூடாது. அதெல்லாம் அமிர்த மொழிகள். அப்பேற்பட்ட அருள் மிகு பணமோடு அன்னை ஆலயம் வல்லக்கடவு திருவனந்தபுரம் கேரள மாநிலம். இங்கே நடக்கக்கூடிய பூஜையிலே இந்த வாழைப்பூ ஆயில்ய பூஜை எல்லாரும் நிறைஞ்ச ஆயுசு இருக்கணும். குறைஞ்சது ஒரு 80 வயசாவது நல்லா நோய் நெடி இல்லாமல் வாழணும் இல்லையா? அந்த 80 வருஷம் வாழ்ந்த 1000 பிறையாவது காண வேணாமா? அதற்கு இந்த அன்னையை வழிபட்டு நீங்கள் ஆயுள் ஆரோக்கியத்தை பெற்று ஐஸ்வர்ய கடாட்சத்தோடு நெடூலி வாழ பலமான வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல அருள் மிகு பணமோடு அன்னை வல்லக்கடவு திருவனந்தபுரம் அம்பாளின் பாத கமலங்களை பணிந்து இதை செய்வமடுத்த அன்பர்கள் அனைவரும் என்புற்று வாழ எல்லாம் வல்ல பணமோடு அன்னை பிரார்த்தனை செய்து இந்த திருத்தலத்தை இந்த அளவிலே பரிபூரணம் செய்து நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.